அன்றாட உணவின் ஒரு பகுதியாக சட்னி உள்ளது. காலையோ மாலையோ அல்லது இரவிலோ ஏதோ ஓர் சட்னி உணவாக சமைக்கப்படுகிறது. சட்னி இல்லாமல் இந்திய உணவு முழுமையடையாது. ஏனெனில் சட்னி இல்லாமல் உணவில் சுவை முழுமையடையாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சட்னியை விரும்பி சாப்பிடுவார்கள். எளிதிலும் விரைவாகவும் சட்னியை தயாரிக்கலாம். குழந்தைகள் வெங்காயம் தக்காளி சட்னியை ரொட்டியுடன் சேர்த்து சாப்பிடுவார்கள். இன்றைய நாளில் டஜன் கணக்கான சட்னி வகைகள் உள்ளன. மக்கள் தங்கள் விருப்பப்படி வகை வகையான சட்னியை தயார் செய்கிறார்கள். தக்காளி மற்றும் புதினா சட்னி போன்ற சட்னிகளை ஒவ்வொருவரும் வெவ்வேறு வழிகள் செய்து உட்கொள்கின்றனர். இந்தியாவின் சில மாநிலங்களின் சட்னி தென்னிந்தியாவின் தேங்காய் சட்னியைப் போலவே மிகவும் பிரபலமானது. அதே நேரத்தில் உத்தரகாண்டின் பாங்கி சட்னி மிகவும் பிரபலமானது. அதேபோல் குஜராத்தில் சுர்தி லோக்சா சட்னி மிகுந்த ஆர்வத்துடன் உண்ணப்படுகிறது. ஆனால் எப்போது யார் முதல் முறையாக சட்னி செய்திருப்பார்கள், சாப்பிட்டு இருப்பார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து இருப்பீர்களா? இந்த காரமான உணவை பற்றி யார் நினைத்திருப்பார்கள், அதில் சட்னி மட்டும் ஏன் வைக்கப்பட்டது போன்ற கேள்விகளோடு சட்னியின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். சட்னி அல்லது சட்னியின் தோற்றம் பண்டைய இந்தியாவிலிருந்து அறியப்படுகிறது. அங்கு அது உணவின் முக்கிய பகுதியாக இருந்தது. முகலாய பேரரசர்கள் மத்திய ஆசியாவில் உள்ள தங்கள் தாயகத்திலிருந்து பல்வேறு வகையான சமையல் ரெசிபிகளை தங்களுடன் கொண்டு வந்தபோது முகலாய காலத்தில் இந்தியாவிற்கு இந்த சட்னி அறிமுகப்படுத்தப்பட்டது. முகலாய சமையலறைகள் குங்குமப்பூ, ரோஜா இதழ்கள் மற்றும் உலர்ந்த பழங்கள் போன்ற கவர்ச்சியான பொருட்களால் செய்யப்பட்ட பரந்த அளவிலான சட்னிகளை உள்ளடக்கிய விரிவான விருந்துகளுக்கு பெயர் பெற்றன. ஆங்கிலோ இந்திய உணவுகளில் புளிப்பு ஆப்பிள்கள், ருபார்ப் ஊறுகாய் போன்ற புளிப்பு பழங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் வினிகரில் ஊற வைத்து பழங்களை பேஸ்டாக்கி சாப்பிட்டனர். இது பின்னர் சட்னி என்று பெயரிடப்பட்டது. பின்னர் காரமான பழங்கள் ஊறுகாய் தயாரிக்கவும் பயன்படுத்தப்பட்டன. 1780களில் இங்கிலாந்தில் சட்னி மிகவும் பிரபலமாக இருந்தது. சட்னி என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தையாகும். ஷாஜகானின் ஆட்சியின் போது அவர் நோய்வாய்ப்பட்டபோது சட்னி முதன் முதலில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. புதினா மற்றும் புளி சட்னி தான் முதன் முதலில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு ஷாஜகானுக்கு இனிப்பு பேரிச்சம்பள சட்னி செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இந்தியாவில் சட்னியை விரும்புவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இன்று பழம் முதல் பூ வரை நூற்றுக்கணக்கான சட்னிகள் தயாரிக்கப்படுகிறது.